We have the son of the soil, Kamitsu Venkatesan, from this area as a member of parliament. And I am sure that along with the son of the soil, you will elect Punutai, the real daughter of the soil, Mani Mahal. இந்த கூட்டத்திலே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு மகத்தான மண்ணின் மைந்தரை பெற்றிருக்கிறீர்கள். இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று இந்த பகுதியிலிருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றிருக்கக்கூடிய தொலசு வெங்கடேசனை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியை சேர்ந்தவராக பெற்றிருக்கிறீர்கள். மண்ணின் மைந்தரோடு இன்றைக்கு ஒரு மண்ணின் மகளாக நம்முடைய பொன்னுத்தாய் அவர்களும் சட்டமன்றத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். What is the choice you have? நீங்கள் என்ன தேர்வை இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள்? என்ன தேர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது? Who is the candidate from AIDMK? அதிமுகவுடைய வேட்பாளர் யார்? You please ask the voters of the Madurai constituency which he ran away from. நீங்கள் தயவு செய்து கேட்டு பாருங்கள், மதுரை வடக்கு தொகுதி வாக்காளர்களை கேட்டு பாருங்கள், அவர் ஏன் அங்கிருந்து இங்கே ஓடி வந்தார் என்று. Why did he run away from there? அவர் ஏன் மதுரை வடக்கு தொகுதியிலும் இங்கே ஓட்டம் பிடித்து வந்திருக்கிறார்? We know why he ran away. நமக்கு தெரியும் ஏன் அவர் இங்கே ஓட்டம் பிடித்து இங்கே வந்திருக்கிறார் என்று. He belongs to the corrupt party. அவர் அப்பட்டமான ஊழல் கட்சியை சேர்ந்தவர். ஊழல் பார்ட்டி, ஊழல் கவர்மெண்ட், ஊழல் ராஜன் செல்லப்பா. ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், ஊழல் ராஜன் செல்லப்பா. You know in Hindi there is a word called chor. You know chor? இந்தியில் சோர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? You tell what it means. அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், சோர் என்று சொன்னால் திருடன் என்று அர்த்தம். So I say, சர்க்கார் பி சோர், பார்ட்டி சோர், ராஜன் சோடப்பா, நாட் ராஜன் செல்லப்பா. எனவே நான் சொல்லுகிறேன், அவருடைய அரசாங்கம் ஒரு திருட்டு அரசாங்கம், அவருடைய கட்சி ஒரு திருட்டு கட்சி, இங்கே நிற்கக்கூடிய ராஜன் செல்லப்பாவும் ஒரு சோரப்பா, திருட்டப்பா. And that is why he has run away from the city to the rural area. அதனால தான் அவர் மதுரை மாநகரத்திலிருந்து இங்கே கிராமப்புற பகுதிக்கு ஓடி வந்திருக்கிறார். He thinks all the money from his chori. அவர் அனைத்து பணத்தையும் அந்த திருட்டுகளிலிருந்து எடுத்திருக்கிறார். Will wash away what he has done in the city. மாநகரத்தை ஊழல் நகரமாக மாற்றிவிட்டு அங்கிருந்த அனைத்தையும் கொள்ளையடித்து விட்டு இங்கே வந்திருக்கிறார். But they do not know the strength of Ponnuthai. ஆனால் அவர்களுக்கு பொன்னுத்தாயுடைய சக்தி என்னவென்று தெரியாது. They do not know the strength of the rural poor of this constituency. அவர்களுக்கு தெரியாது இந்த கிராமப்புற பகுதி ஏழை மக்களுடைய சக்தி என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. Those who toil in the sun from morning till night. இன்றைக்கு சூரியன் உதிக்கிற அந்த காலையிலிருந்து இரவு வரையிலும். Those women who sacrifice everything for the families. பெண்கள், நம்முடைய சகோதரிகள் குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களே. They know who their friend is. They know who the foe is. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய சகோதரி யார் என்று, அவருடைய நட்பு யார் என்று அவர்களுக்கு தெரியும். And therefore on 6th April Chodappa Tata, no votes, and this constituency will vote for Punnuthai. ஏப்ரல் 6ஆம் தேதி சோரப்பா திருட்டப்பாவிற்கு இந்த தொகுதி டாட்டா காட்டப் போகிறது. நிச்சயமாக பொன்னுத்தாய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். My dear friends, this election in Tamil Nadu, it is not an ordinary election. அன்பு நண்பர்களே, இங்கே நடக்கப் போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது சாதாரணமானது அல்ல. The way Tamil Nadu votes
is going to influence the whole of India. தமிழ்நாடு எப்படி வாக்களிக்க போகிறதோ அது நாடு முழுவதும் ஒரு வெளிச்சமாக பாய போகிறது. You know the people of India, the farmers of India, the workers of India are in a mighty struggle for their rights. உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவுடைய விவசாயிகள், இந்தியாவுடைய தொழிலாளர்கள் மிக பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Never before in our history have we seen such a cruel government at the center under the leadership of Modi, the BJP, the RSS. வரலாற்றிலே இதற்கு முன்பு இந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குரூரமான அரசாங்கத்தை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மோடியின் தலைமையிலே மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. Who can forget what happened in the last year in the name of the pandemic? கடந்த ஓராண்டு காலத்திலே பெருந்தொற்று அந்த ஊரடங்கு காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. 12 crore people lost their jobs. 12 கோடி மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். How many lakhs of people were hungry and starving? லட்சக்கணக்கான வச்சோபடைச்ச மக்கள் பட்டினியிலும் கொடும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். Who can forget the pictures of the lakhs of migrant workers forced to walk on the roads because the cruel government in Delhi refused to give them trains. இந்த கொடூரமான டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுடைய விளைவாக லட்சக்கணக்கான புலம்பெயரும் தொழிலாளர்கள் வீதி வீதியாக சாலைகளிலே அலைந்து திரிந்தார்களே, அந்த காட்சியை நாம் மறக்க முடியுமா? We are proud that under the red flag thousands of our volunteers in Madurai had served the people through food kitchens, through distribution of food kits. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தோழர்கள் மதுரையிலே அந்த கொரோனா தொற்று காலத்திலே சிவப்பு கொடியை கையில் ஏந்தி கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு, வீரத்தால் பீடிக்கப்படுத்த மக்களுக்கு உதவிகளை, உணவு பொட்டலங்களை ஆயிரக்கணக்கில் விநியோகித்தார்களே, அதை நாம் மறந்துவிட முடியுமா? What is the politics of this country now under the BJP RSS? எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. You think about it. At a time when people of India were starving, this government was helping the rich of India to get richer. My dear friends, the latest report has shown that the richest of Indians made lakhs and crores of profits in this one year when people of India were starving. இந்த காலத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே பெரும் பணக்காரர்கள் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய பெரும் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக ஆன கதை உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவர்கள் இந்த ஓராண்டு காலத்திலே குவித்த அந்த வரலாறு நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். You think about it. In the last 3 to 4 years, 11 lakh crore rupees, 11 lakh crore rupees have been given as tax concessions to the big corporates of India. கடந்த 3-4 ஆண்டு காலத்தில் மட்டும் உங்களுக்கு கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், 3-4 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகையாக மட்டும் அளிக்கப்பட்டிருக்கிறது. And what did the people get under Modi government? ஆனால் நம்முடைய ஏழை எளிய மக்கள் இந்த மோடி அரசாங்கத்திடமிருந்து என்ன பெற்றார்கள்? My dear friends, in this latest budget, not one single rupee extra for the widows of India. இந்த பட்ஜெட்டிலே, சமீபத்தில் போடப்பட்ட அந்த பட்ஜெட்டிலே ஒரே 1 ரூபாய் கூட நம்முடைய இந்திய விதவை தாய்மார்களுக்கு கூடுதலாக அளிக்கப்படவில்லை. Not 1 rupee for those who have disabled people at home. ஒரே 1 ரூபாய் கூட கூடுதலாக மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை. Not 1 rupee for the pensions of the senior citizens.
ஒரு ரூபாய் கூட கூடுதலாக ஏழை எளிய அந்த பென்ஷன்தாரர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படவில்லை. On the contrary, this government in one year put so many taxes on petrol, on diesel, on cooking gas cylinder. 2.98 lakh crore rupees of taxes. Petrol has gone up, diesel has gone up, gas cylinder price has gone up. In the ஒரு ஆண்டு காலத்தில் மிக கொடூரமான முறையில் இந்த அரசாங்கம் இந்த பெட்ரோலிய பொருட்கள் மீது மட்டும் கிட்டத்தட்ட 2.98 லட்சம் கோடி அளவிற்கு வரிகளை விதித்து மக்களை கசக்கி பிழிந்திருக்கிறது. பெட்ரோலுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது, டீசலுடைய விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது, கேஸ் சிலிண்டர் விலையோ சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. When you are going in the walk and somebody takes out your wallet, what do you call him? நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் பையில் இருந்து அந்த பர்சை எடுத்து விட்டால், யாராவது எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? பிக் பாக்கெட். அதற்கு பெயர் பிக் பாக்கெட் என்ற அர்த்தம். What is in Tamil pick pocket? ஜேப்படி. ஜேப்படி. In Delhi we have got the ஜேப்படி சர்க்கார். They have picked the pocket of the people. Jaipadi Sarkar. Delhi ile naam oru Jaipadi arasangathai vaithirukkirom. Avargal makkaludaiya pocketgalil irundhu Jaipadi seidhu kondirukkirargal. And what do we have here in Tamil Nadu? Jaipadi is sitting in Delhi. And in Tamil Nadu, Thallaiyotti Bommai Sarkar. அரசாங்கம் EPS, OPS, OPS, EPS. Huh? Double engine. This Thallaiyotti, this, what is it? Thallaiyotti, this Bommai. Thallaiyotti Bommai. That is what a double engine. EPS, OPS, OPS, EPS. At a time. And whatever BJP is doing wrong in Delhi, they are supporting it. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமானது ஏழை எளிய தொழிலாளர்கள், விவசாயிகள், அதே போல பெண்கள் அனைத்து தரப்பினர் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட தாக்குதலை எல்லாம் நடத்தினாலும் கூட அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்களே இபிஎஸ், ஓபிஎஸ், ஓபிஎஸ், இபிஎஸ் என்று இந்த இரட்டையர்கள் இருக்கிறார்களே, இந்த இரட்டையர்கள் கொண்ட இந்த தலையாட்டி பொம்மை அரசாங்கம் அனைத்திற்குமே தலையாட்டி கொண்டிருக்கிறது. Tamil Nadu is a history of fighting for the rights of the states. தமிழ்நாடு ஒரு மகத்தான மாநிலம், தன்னுடைய உரிமைகளுக்காக போர் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். And they have started a new history, a shameful history. ஆனால் இந்த இரட்டையர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு வெட்கமான ஒரு அரசாங்கத்தை நடத்தி தமிழ்நாட்டிற்கு அவமானத்தை தேடி தந்திருக்கிறார்கள். To make Tamil Nadu subordinate to the center. தமிழ்நாட்டை தம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அடிமை சேவகம் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள். And that is why every single wrong policy of the BJP government, all those policies are being accepted by this government in Tamil Nadu. And therefore, my dear friends, to have an alternate policy, to have economic policies which will defend India's wealth, we are happy that the DMK members of parliament, they joined hands with the left parties. Together we said,
We are against privatization. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அரசாங்கம் மத்தியில இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அனைத்து விதமான மக்கள் விரோத கொள்கைகளை அமுலாக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாம் அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல இடதுசாரி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைகோர்த்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த காரியங்களையெல்லாம் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள், போராடுகிறார்கள். We are against the sale of India by the BJP government. இவர்கள் நாம் அனைவரும் இந்த இடதுசாரிகளும் திமுக உள்ளிட்ட இந்த எம்பிக்களும் சேர்ந்து இந்த அரசாங்கம் இந்தியாவையே விற்கக்கூடிய அந்த கொடுமைக்கு எதிராக களம் காண்கிறார்கள். We demand the resources of India should be used to increase the purchasing power of the people of India. நாம் என்ன சொல்கிறோம்? இன்றைக்கு இந்தியாவினுடைய அனைத்து வளங்களும் செல்வங்களும் எதற்கு பயன்பட வேண்டும்? ஏழை எளிய மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்காக அந்த வளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். We are here to ensure better employment opportunities for our youth. நாம் இங்கே எதற்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு உத்தரவாதமான வேலையை எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக கூடியிருக்கிறோம். Why the AD&K government? Today they are talking about employment. Why 3.5 lakh vacancies are there in the state government? இன்றைக்கு அதிமுக தலைவர்கள் அவருடைய பரப்புரையிலே இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று அம்மாத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தில் 3.5 லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது, அதை ஏன் அவர்கள் நிரப்பாமல் இருந்தார்கள்? And look at the lies the BJP says, my dear brothers and sisters, no factory is working in India properly. Only one factory, a new factory is working, that is மோதி ஷா லாய் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி கம்பெனி லிமிடெட். இன்றைக்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில எந்த ஒரு தொழிற்சாலையும் உருப்படியாக இயங்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு தொழிற்சாலை தொடர்ச்சியாக நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது என்ன தொழிற்சாலை என்று சொன்னால், மோடியும் அமித்ஷாவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொய்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை தான் அது. You see the lies. They say they are going to give 50 lakh jobs in Tamil Nadu. அந்த பொய்களிலே மிக மோசமான பொய் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். Ask them what they are doing in the states where they are in government. அவர்கள் போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களே மாநிலங்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. I'll give you some figures. நான் சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். February 2021, 2021 who is the government in Haryana? ஹரியானாவில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? கட்டர் கவர்மெண்ட் அண்ட் மோடி அண்ட் ஷா. மோடி அமித்ஷாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்டார் அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. What is the unemployment rate? The highest in India. அங்குதான் இந்தியாவுடைய மிக மிக அதிகமான அளவுக்கு வேலையின்மை விகிதம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. Over 26% unemployed in Haryana. 26%-க்கும் அதிகமாக வேலை இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் ஹரியானா. What is the unemployment rate in Himachal Pradesh, in Tripura and Bihar? In all these states where BJP is in government, the unemployment rate is the highest. So we tell Modi and Shah, go to Haryana and give them 50 lakh jobs. Don't come to Tamil Nadu and tell lies. In Murugan's name, you took the veil, but in Murugan's land, you are not giving vellai. That much we know. ஹரியானா இமாச்சல பிரதேசத்திலே, திரிபுராவிலே, அதே போல இவர்கள் ஆட்சியிருக்கக்கூடிய பீகாரிலே ஏராளமான முறையிலே வேலையின்மை விகிதம் என்பது உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் அந்த மாநிலத்திற்கு செல்லுங்கள், அங்கே சென்று வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இங்கே சொல்லுகிற 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை ஹரியானாவிலும் மற்ற மாநிலங்களும் நீங்கள் ஆள்கிற மாநிலங்களை கொண்டு போய் கொடுங்கள். இங்கே வந்து தமிழ் மக்களை ஏமாற்றாதீர்கள். இன்றைக்கு முருகன் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய முருகன் வேல் யாத்திரை நடத்தினார். நாம் வேல் யாத்திரை தேவையில்லை, வேலை எங்கே என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். What about Manrega? In Tamil Nadu, the women of Tamil Nadu
have built rural assets through 100 days Manrega guarantee given under the UPA government and fought for by the left. Now, ஒரு மற்றொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்னாயிற்று? அது இந்தியாவிலே கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பெண்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது இடதுசாரிகளுடைய நிர்பந்தத்தின் பேரால் அந்த திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. The law says 100 days minimum. அந்த திட்டத்தின்படி 100 நாட்கள் குறைந்தபட்சம் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும். And what did double engine EPS OPS give? EPS OPS இந்த ரெட்டையர்கள் எத்தனை நாள் வேலை தருகிறார்கள்? At the time, double engine means double work, na? இரட்டையர்கள் என்று சொன்னால் இரட்டை தன்மையுடைய வேலையை தருகிறார்கள். But forget 100 days. They gave only average 48 days. That is the record of this government. And now they are coming in the election manifesto and telling all these lies. மூணு நாட்கள் வேலை தர வேண்டும் சட்டப்படி. ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் அரசாங்கத்திலே தமிழ்நாட்டிலே கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தின்படி வெறும் 48 நாட்கள் தான் ஏழைகளுக்கு வேலை தரப்படுகிறது. அப்படி கொடூரமான நிலைமையில அவர்கள் இங்க வந்து நாங்கள் அனைத்தும் தருகிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And therefore, my dear friends, my dear brothers and sisters, this election is an election for principles. This election is an election to save democracy. This election is an election to ensure the unity of the people. The BJP RSS is making the greatest attack on the constitution of India. They do not believe in Baba Saheb Ambedkar's constitution. They want Manuvad, they want Manuvadi policies, they want Manuvadi cultures. People of Tamil Nadu will never accept it. BJP அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு மோசடியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் கொள்கைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். மக்களுக்கான கொள்கைகளை வகுக்க வேண்டிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இன்றைக்கு RSS-ம் BJP-யும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது? மக்களை பிரித்தாளக்கூடிய அந்த மோசமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி அதை மறுத்து நடக்கக்கூடிய ஆட்சி அல்ல. அதற்கு மாறாக மனவாதியை மனநீதியை அனதியை பின்பற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு மதவெறி ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. And therefore, I am here to appeal to you, wherever you have friends, wherever you have relations, today we are committed to a change to throw out this corrupt government of the AIDMK and the BJP. We are committed to ensure the formation of a government led by the DMK and all its alliance partners. And therefore, wherever there is the red flag, wherever there is even one single supporter of the CPIM, wherever we are, we have one goal throughout this AIDMK, throughout the BJP, and ensure a democratic, secular, and progressive Tamil Nadu. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு மாபெரும் வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உங்களுடைய உறவினர்கள் அதே போல நண்பர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊழல் அதிமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக அதே போல திமுக தலைமையிலான ஆட்சி வளர்வதற்காக அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தொகுதி மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளிலும் இந்த அணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளுங்கள். அதே போல எங்கெல்லாம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செம்மொழி பறக்கிறதோ அங்கெல்லாம் அதிமுக ஊழல் அரசாங்கத்திற்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு முடிவுரையை எழுதக்கூடிய அந்த தீர்மானத்தை எடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மதச்சார்பு
அறிக்கை என்பது மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று விளைகிறேன். And the candidate of that alliance here is Punuthai. Punuthai, come here. I have known Punuthai for many, many years. I have seen her in every struggle for justice, whether it is for Manrega, whether it is against the atrocities of a child, whether it is in the struggle for the rights of Dalits and Madurai. It is Punuthai who has been in every struggle. She is a fighter. She will never compromise with any kind of injustice. And therefore, we can assure you from the red flag, from the alliance, that Punuthai is one who will always be by your side in the coming days. I thank you very much, and I'm sure you will ensure the victory of our sister Punuthai. Inqilab Zindabad! வெற்றி சின்ன வாசத்தியல் எல்லாம் போகிறாரி வாசத்தியல்.